அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கிளையின் மாபெரும் அக்கிரிக்காக ஊதங்கள் தயாராகுதலும் பக்கம் 466 முதல் 471 வரை. ஜப்பானில் தொழிலாளியின் நிலைமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஜப்பான் தனது தொழில் வளர்ச்சியில் பிரமிக்கத்தக்க முன்னேற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. அதே சமயம் 14 மணி நேரம் கூட எந்த முறுமுறுப்பும் இன்றி கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையான தொழிலாளிகள் இந்த முன்னேற்றத்தில் பெரிய பங்கை வகிக்கின்றனர். துரதிருஷ்டவசமாய் அவர்களது முதலாளிகள் அதற்குரிய மதிப்பை அளிக்காமல் வெளிநாட்டு தொழில் போட்டியை மட்டுமே கண்முன் வைத்திருக்கின்றனர். முக்கியமாய் பருத்தி உற்பத்தியில் இது மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. இதில் ஏராளமானோர் அமர்த்தப்படுகின்றனர். எக்கோ என்கிற பெர்லின் பத்திரிகையில் ஜப்பானிய தொழிற்சாலைகள் எப்படி இயங்குகின்றன என்பதை பற்றி ஒரு செய்தி கீழ்கண்டவாறு கூறுகின்றது. காலையில் வேலை தொடங்கும் நேரம் 6 மணி. ஆனால் தொழிலாளிகள் எந்த நேரமும் வேலை செய்ய தயாராக இருப்பதால் காலை 4 மணிக்கே கூட அவர்கள் தயாராக இருக்கின்றனர். கூலியோ அதிசயத்தக்க விதத்தில் மிக மிக குறைவே. மிகப்பெரிய நூற்பு ஆலைகளில் கூட நூற்பவருக்கும் தறி போடுபவருக்கும் ஒரு நாளைக்கு 15 சென்ட்களே கூலி. பெண்களுக்கோ 6 சென்ட் தான் கொடுக்கப்படும். முதன்முதலில் தொழிற்சாலைகளை அரசாங்கமே கட்டியது. பிற்பாடு பங்கு நிறுவனங்களால் இவை நிர்மாணிக்கப்பட்டன. பருத்தி பொருட்கள் உற்பத்தியே மிகவும் லாபகரமானதொரு தொழிலாகும். கரேகா சுத்தி என்ற ஒரே ஒரு ஸ்தாபனம் 2100 ஆண்களையும் 3700 பெண்களையும் வேலைக்கு அமர்த்தியுள்ளது. இவர்கள் பகல் பணி இரவு பணி என இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு 12 மணி நேரம் உழைப்பார்கள். இதில் 40 நிமிட இடைவேளை மட்டுமே கிடைக்கும். அதுவும் சாப்பிடுவதற்காக மட்டுமே. இந்த தொழிற்சாலைகளின் அருகிலேயே உணவு விடுதிகளில் 1.5 சென்ட் விலையில் உணவு கிடைக்கும். ஒசாகா நூற்பாலையில் சேர்ந்தவர்களும் இப்படித்தான். இந்நிறுவனங்களில் எல்லாம் மிகவும் சிறந்த பிரிட்டிஷ் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வேலை செய்யும். மிகப்பெரிய அளவிற்கு லாபம் பெறப்படுகிறது. அநேக தொழிற்சாலைகள் தங்களுக்கு வேண்டிய உதிரி பாகங்களுக்கென கிளைகளை ஆரம்பிக்கின்றன அல்லது இருக்கின்ற முதன்மை தொழிலகத்தை விரிவுபடுத்தி வருகின்றன. அப்படியும் கூட நுகர்வோரின் தேவை பூர்த்தி செய்ய முடியவில்லை. மேலும் மலிவான கூலியை கொடுத்து அதிகப்படியான பெண் ஊழியரை ஆண்களுக்கு போட்டியாக இந்த உற்பத்தியாளர்கள் அமர்த்திக் கொள்ள விரைவிலேயே கற்றுக்கொண்டனர். ஆகவே புள்ளி விவரப்படி 35 நூற்பாலைகளில் 16,879 பெண்களும் 5,730 ஆண்களும் இருக்கின்றனர். தொழில் முதலீட்டாளர்கள் மிகவும் வலிமையான சங்கங்களை நிறுவி அடிக்கடி அதன் அதிகாரிகளுடைய தாராள தன்மையை தவறாக பயன்படுத்துகின்றனர். அதிகாரிகளுக்கு இந்த தொழிலில் முடக்கம் வருவதில் விருப்பமில்லை. 8 அல்லது 9 வயதுள்ள பெண் குழந்தைகள் கூட 9 இலிருந்து 12 மணி நேரம் வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். சட்டப்படி இந்த பிள்ளைகள் பள்ளியில் இருக்க வேண்டியவர்கள். இதை ஆசிரியர்கள் மிகவும் கண்டிக்கின்றனர். ஆனால் இந்த கண்டனத்துக்கெல்லாம் உயரதிகாரிகள் தங்கள் கண்களை மூடிக்கொள்கின்றனர். மிகவும் கீழ்ப்படுதலான தாழ்மையான தொழிலானது பண்பானது மற்றொரு வழக்கத்துக்கும் வழிகாட்டியது. அதாவது இவர்களை முதலாளிகள் முற்றிலும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டனர். எந்த ஒரு புதிய நிறுவனமும் ஒரு தொழிலாளியை அவன் வேலை செய்து வந்த நிறுவனத்தின் விடுதலை கடிதம் இன்றி சேர்த்துக் கொள்ளாது. இந்த சட்டமானது மிகவும் கடுமையாய் நடைமுறைப்படுத்தப்பட்டது. புதியவர் ஒருவர் வேலைக்கு சேர்ந்தால் அவரை மிகவும் உன்னிப்பாய் கவனித்து அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவரிடம் விடுதலை கடிதம் இல்லை என்றால் உடனடியாக அவரை வேலையிலிருந்து நீக்கிவிடுவர். அடிலைட் ஆஸ்திரேலியா அப்சர்வர் என்ற பத்திரிகையின் நிருபரின் கடிதத்திலிருந்து பிரிட்டிஷ் ட்ரேட் ஜோர்னலானது ஒசாகா தொழிற்சாலைகளை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டது. ஒசாகாவிலிருந்து நேரடியாய் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இங்குள்ள நகரின் பல்வேறு முக்கியமான தொழில்களை கண்டுபிடிக்கவும் உந்தப்பட்டு அதை கிழக்கத்திய மான்செஸ்டர் என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஒசாகாவின் தொழிற்சாலைகளை குறித்து நாம் அறிந்தது கணக்கற்ற தொழிற்சாலைகள் இங்கு உண்டு என்பது. இவர்களின் முதலீடு 50,000 எண்ணுக்கும் குறைவே. 30க்கும் அதிகமானவர்களின் முதலீடு
100,000 என்னும் 4 தொழிற்சாலைகளின் முதலீடு 10,00,000 என்னும் ஒன்று மட்டும் 20,00,000 என் முதலீடு உடையதாக இருக்கின்றது. இவைகளில் 10 கம்பளி பருத்தி சணல் நார் நூற்பாலைகளும் தரைகளும் தரவிரிப்பு தரிகளும் தீப்பெட்டி காகிதம் தோல் கண்ணாடி செங்கல் சிமெண்ட் கத்தி தட்டுமுட்டு சாமான்களும் குடைகள் தேனி சர்க்கரை இரும்பு செம்பு வெண்கலம் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் ஒருவகை ஓரைபானம் சோப்பு பூரிகைகள் சீப்பு நாகரீக அணிகலன்கள் போன்றவை அடங்கும். உண்மையில் இது ஒரு உற்பத்தி செயல்பாடுகளின் சுறுசுறுப்பான கூட்டமே. இங்கு பிறரிடமிருந்து கற்று தேர்ந்த நிபுணர்களும் ஜப்பானின் தலைசிறந்த நபர்களும் தங்களை மேற்கத்திய பழங்கால நாகரிக வளர்ச்சியின் நிபுணர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இணையாக அதற்கும் மேலாக முயற்சி கொண்டிருக்கின்றனர். ஒசாகாவில் 10 பருத்தி தொழிற்சாலைகள் உண்டு. இதன் மதிப்பு தங்கத்தின் மதிப்பில் 90,00,000 டாலர்கள் ஆகும். இவைகளில் அதிநவீன இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு முற்றிலும் மின்சாரத்தால் இயங்குபவை. முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 18% அதிகமாய் லாபம் ஈட்டும் விதத்தில் இயங்குகின்றன. ஒரு வருடத்தில் ஜப்பானுக்குள் இறக்குமதி செய்யப்படும் 1,90,00,000 டாலர் மதிப்புள்ள பருத்தியில் 79% கோபே மற்றும் ஒசாகா ஆலைகளில் உற்பத்தியாகப்படுகின்றன. தற்போது ஒரு வெள்ளி எண் என்பதின் மதிப்பு தங்கத்தில் 50 சென்ட்கள் ஆகும். கீழ்கண்டதொரு தந்தி பொது அச்சுக்கு கொடுக்கப்பட்டது. அதை காணவும் சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியா June 6 கணம் ராபர்ட் டி போஸ்டர் என்ற கிளைட் வோல்ட் ஆசிரியரும் 1890 அமெரிக்க கண்டுபிடிப்பின் மேலதிகாரியுமானவர் நேற்று பெரு என்ற கப்பலில் ஜப்பானிலிருந்து வந்திறங்கினார். திரு போஸ்டர் அவர்கள் நிக்காடோவின் பேரரசரை சந்தித்து அமெரிக்க வளர்ச்சியோடு ஜப்பானின் போட்டியை குறித்து விசாரிக்கும் நோக்குடன் அங்கு சென்றிருந்தார். ஜப்பானின் உண்மை நிலையை மிகவும் கவனமாய் ஆராய்ந்ததில் அமெரிக்கா மிகவும் கவனத்துடன் தீர்க்க வேண்டியதொரு அவசியமான பிரச்சனை இது என்று தனது கருத்தை தெரிவிக்கிறார். இந்த பேராபத்து மிகவும் நெருங்கிவிட்டது. இது கடந்த 5 வருட காலத்தில் பயங்கரமாக பெருகிவிட்டிருக்கும். ஜப்பானின் உற்பத்தி பொருட்களும் அவர்களது மலிவான திறமையான உழைப்புமே ஆகும். ஆடை ஏற்றுமதி ஜப்பானில் கடந்த 10 வருடத்தில் 511,000 டாலரில் இருந்து 2,30,00,000 டாலருக்கு உயர்ந்து விட்டது. அதே இடைவெளியில் ஜப்பானின் மொத்த உற்பத்தியானது 7,80,00,000 டாலரில் இருந்து 30,00,00,000 டாலர்களுக்கு உயர்ந்து விட்டது என்கின்றனர். ஜப்பான் கடந்த வருடம் 25,00,000 டாலர் மதிப்புள்ள பருத்தியை இறக்குமதி செய்தது. ஆனால் நாமோ ஜப்பானின் பல்வேறு உற்பத்தி பொருட்களை 5,40,00,000 டாலர் அளவிற்கு வாங்கி இருக்கிறோம். படுவேகமான அபிவிருத்தியை குறித்து விளக்கும் விதத்தில் அவர் தீப்பெட்டி தொழிலை பற்றி கூறுகிறார். ஜப்பானில் 10 வருடங்களுக்கு முன் 60,000 டாலர்கள் திருமணம் உள்ள தீக்குச்சியான முக்கியமான வீட்டு உபயோகத்திற்கு உற்பத்தி செய்யப்பட்டது. சென்ற வருடம் அதன் மொத்த உற்பத்தி 47,00,000 டாலர். பெரும்பாலும் இவை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே போல் 10 வருடங்களுக்கு முன் கம்பளி விரிப்புகள் பாய் போன்ற ஜமுகாலம் 885 டாலர் மதிப்பிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கடந்த வருடம் இதே பொருட்கள் 70,00,000 டாலர் அளவிற்கு பெருகிவிட்டன. உலகிலேயே மிகவும் சாந்தமான தொழிலாளிகளும் நவீன இயந்திரங்களும் ஒருங்கிணைந்தே இந்த வளர்ச்சி ஜப்பானில் சாத்தியமானது. இவர்களுக்கு தொழிற்சட்டம் என்று எதுவும் கிடையாது. எந்த வயதிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். அமெரிக்க சென்ட் ஒன்றோ அல்லது இரண்டோ மதிப்புள்ள மிக குறைந்த வருமானத்திற்கு 7, 8 மற்றும் 9 வயதுடைய குழந்தைகள் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்வார்கள். மேலும் நமது பருத்திக்கு அங்கிருக்கும் கிராக்கியை பார்த்து நமக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்யும் அளவையும் கணக்கிட்டு நான் அங்கு இருக்கும் போது 50,00,000 டாலர் முதலீட்டில் ஒரு ஸ்தாபனத்தை அமைத்தனர். இதன் மூலம் 3 புதிய நீராவி கப்பல்களை கட்டி நமது நாட்டிற்கும் அவர்களது நாட்டிற்கும் இடையே வியாபாரத்தை நடத்த திட்டமிட்டனர். இதற்கென போர்ட்லேண்ட் ஓரிகான் பிலடெல்பியா மற்றும் நியூயார்க் துறைமுகங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டன. இந்த நீராவி கப்பல்களை கட்டும் பணிக்காக திரு போர்சர் அவர்களுடனேயே பிரயாணித்து வந்திருக்கும் திரு எஸ் ஆசம் என்ற பிரதிநிதியை ஒரு நிருபர் பேட்டி கண்டார்.
இந்த பிரதிநிதியின் பேட்டியை குறித்து கூறும்போது ஜப்பான் அரசாங்கம் சமீபத்தில் 6,000 டன் திறனுடைய அமெரிக்க ஜப்பான் நாடுகளிடையே சரக்கு கப்பல் போக்குவரத்தில் மிகப்பெரிய மானியத்தை அறிவித்திருக்கிறது. ஆகவே அவர்களது சிண்டிகேட் ஆனது இந்த சலுகையை உபயோகித்துக் கொள்ளும் நோக்குடன் 9,000 டன்னுக்கும் அதிகமான திறனுள்ள கப்பல்களை கட்ட திட்டமிட்டிருப்பதாக கூறினார். இந்த சிண்டிகேட் மிகவும் பெரிய அளவில் வியாபாரத்தை செய்ய திட்டமிட்டிருப்பதுடன் இதன் விளைவாக சரக்கு மற்றும் பிரயாணிகளின் கட்டணத்தையும் வெகுவாக குறைக்கவும் கூட திட்டமிட்டிருக்கின்றனர். ஜப்பானுக்கும் பசிபிக் கடற்கரைக்கும் இடையே பிரயாணிக்க ஒருவருக்கு வெறும் $9 வசூலிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வரும் அமெரிக்க ஐக்கிய நாடு ஜப்பானின் போட்டியை ஆராய்கிறது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 471 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.